ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திக் சேவேரி. நம்ம எவரி ரெனோவேஷன் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பார்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை பார்க்கலன்னா பார்த்துருங்க. இந்த வீடியோ வந்து தேர்ட் பார்ட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃப்ளோருக்கு ஃபுல்லாக பெயிண்ட் அடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் நெஸ்ட் பாக்ஸஸ் எல்லாமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேர்ட்ஸ் ஓப்பன் பண்ணி விட போகிறோம். இந்த இடத்துல தான் நெஸ்ட் பாக்ஸஸ் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஒரு 10 பாக்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து ஈச் 160 ருபீஸ் ஆச்சு. இது எல்லாமே தான் நம்ம இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பெயிண்ட் பார்த்திங்கன்னா நான் சூஸ் பண்ணியிருக்கேன் கலர் வந்து டெரக்கோட்டான்னு சொல்லுவாங்க, ரெட்டிஷ் கலரில் இருக்கும். அண்ட் இது வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங் கிடையாது, ஏன்னா இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கழுவுனாலும் சீக்கிரமாக இந்த பெயிண்ட் போயிடும். ஒரு 6 மந்த்ஸ் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம நிறைய நடந்தாலும் இந்த பெயிண்ட் வந்து போயிடும். இருந்தாலும் ஃப்ளோர் வந்து ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணுன்றதுனால நான் இந்த பெயிண்ட் அடிச்சிருக்கேன். பெயிண்ட் பார்த்திங்கன்னா நான் ஓரளவுக்கு அடித்து முடிச்சிட்டேன். இன்னும் கேஜுக்கு அடியிலலாம் அடிக்கலை. எப்படி இருந்தாலும் இந்த கேஜெல்லாம் டிஸ்மெண்டில் பண்ண போகிறோம், ஸோ அப்போ வந்து அடிச்சுக்கலான்னு விட்டுட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா நான் பாக்ஸ் வாங்கின இடத்துல வெறும் பாக்ஸ் மட்டும்தான் தந்தாங்க, அதுக்கு வந்து ஹூக் எதுவும் தரல. ஸோ ஹார்ட்வேரில் நான் இந்த மாதிரி ஹூக் வாங்கிட்டேன். இதை வந்து இந்த மாதிரி இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹேங் பண்ண வேண்டியது தான். ஸோ டோட்டலாக நான் ஒரு 10 பாக்ஸ் வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி என்கிட்ட ஒரு 2 பாக்ஸ் இருந்துச்சு. ஸோ 12 பாக்ஸ் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நம்மக்கிட்ட இருக்க ஆஃப்ரிக்கன் லவ்பேர்ட்ஸ் பேர் பார்த்திங்கன்னா ஒரு 8 to 10 பேர்ஸ் தான் இருக்குது. பாக்ஸஸ் வந்து கொஞ்சம் எக்ஸஸாகவே நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நம்ம கீழே பர்ச் ஒன்று செட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இருந்த பரண்டை செடியும் வந்து பாக்ஸ் மேலேயே அப்படியே படர்ற மாதிரி நான் இப்போது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இங்கே ஒரு ட்ரீ பிரான்ச் செட்டப் இருக்குது. நம்ம காலனி கேஜில் விடும் போது பாக்ஸஸ் எப்போவுமே வந்து கொஞ்சம் எக்ஸஸாக தான் இருக்கணும். ஸோ நம்ம 8 பேர் விடுறதா இருந்தால் 8 பாக்ஸுக்கு மேலே இருந்தால் தான் அது கரெக்டாக ப்ரீடிங் செட் ஆகும். ஸோ எல்லாமே நம்ம ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பேர்ட்ஸை திறந்து விட வேண்டியது தான். ஆல்மோஸ்ட் ஒரு 90% மேலே ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு சில ஒர்க்லாம் இருக்குது. பேர்ட்ஸை வேறு ரொம்ப நாளாக வந்து நான் போட்டு அடைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதனால் நம்ம திறந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சில வேலைகள்லாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு நான் இப்போ திறந்து விட்டுருக்கேன். ஒரே ஒரு பேர்டை வெளியே விட்டதும் பார்த்திங்கன்னா எல்லா பேர்ட்ஸுமே ரொம்ப கத்த ஆரம்பிச்சிருச்சு. நாய்ஸ் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. ஸோ நான் எல்லா கேஜியுமே நான் ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன். 2 பேர் மட்டும் பார்த்திங்கன்னா கேஜில் தான் வச்சுருக்கேன். ஏன்னு பார்த்திங்கன்னா அதில் ஒரு பேர் வந்து சிக்ஸ் இருக்குது, இன்னொரு பேர் வந்து எக் வச்சுருக்கு. ஸோ அதனால் அது எக்கை ஹேச் பண்ணுற வரைக்கும் அதுக்கப்புறம் அந்த சிக்ஸ் வந்து நெஸ்ட் அவுட் ஆகிற வரைக்கும் கேஜிலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேஜிலே வச்சுருக்கேன். மற்றபடி சிக்ஸு அடல்ட்டு எல்லாமே சேர்த்து அந்த கேஜில் இருக்கிறது போக ஒரு 15 ஆப்ரிக்கன் லவ்பேர்ட்ஸ் இருக்குது. அந்த 15 பேர்ட்ஸையுமே நம்ம இப்போ வெளியே திறந்து விட்டுட்டோம். ஒரு சில பேர்ட்ஸை தவிர மற்ற எல்லா பேர்ட்ஸுமே கேஜிலேருந்து வெளியே வந்துருச்சு. நம்மக்கிட்ட இருக்க ஆப்ரிக்கன் லவ்பேர்ட்ஸில் சில ஆப்ரிக்கன் லவ்பேர்ட்ஸ் மட்டும் ஆல்ரெடி ஃப்ரீ ஃப்ளைட் கேஜில் பறந்துருக்கு நம்ம கேஜில். ஸோ அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் கேஜில் பிடிச்சி போட்டது. ஸோ அதனால் அந்த பேர்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாகவே வந்து வெளியே வந்த உடனே செட் ஆகிடுச்சு. மற்ற பேர்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கார்னரில் கொஞ்சம் நேரம் இருந்துச்சு. அப்புறம் ஒரு 15 அப்புறம் எல்லாமே ஒன்று ஒன்றா வந்து பேர்ட்ஸில் உட்கார ஆரம்பிச்சிது. எல்லாமே கொஞ்சம் ஃப்ரீயாக ஆரம்பிச்சிது. நம்மக்கிட்ட காக்டெயில் இருக்குது, ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸு, அப்புறம் ஃபின்ச்சஸ்ஸு, பட்ஜிஸு, 4 வெரைட்டி ஆஃப் பேர்ட்ஸ் வச்சுருக்கோம்.
ஆனால் நான் ஃப்ரீ ஃப்ளைட்டில் விடணும்னு சூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் தான். எதனால் தான் நான் சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் வந்து பயங்கர ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கும், ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் இருக்காது, ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், அதேமாதிரி ரொம்ப நல்லாவே பறக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட வந்து ஒரு 5-6 கலர் டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதுனால நான் மெயினாக ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் சூஸ் பண்ணேன். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். பேர்ச் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பேர்ச் வச்சுருக்கேன், அது இல்லாமல் ஹைட்டில் ஒரு மூங்கில் கொம்பு ஒன்று ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஒரு 15 ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் ஓப்பன் பண்ணி விட்டுருக்கோம், ஆனாலும் கேஜ் ரொம்ப பெருசாக இருக்குன்றதுனால பேர்ட்ஸ் இருக்கிறதே அந்தளவுக்கு தெரியல. மேபி வந்து இதுங்க எல்லாமே வந்து நல்லா ப்ரீட் ஆச்சுன்னா, அது மட்டும் இல்லாமல் கேஜில் இன்னும் ஓப்பன் பண்ணி விட வேண்டிய பேர் 2 இருக்குது, அதோட சிக்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வெளியே வந்தோடனே கொஞ்சம் பார்க்க இன்னும் அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர்ட்ஸ் வந்து வெளியே நம்ம தண்ணி வச்சுருந்தாலும் அதோட கேஜுக்கே தேடி போயிட்டு அந்த கேஜில் இருந்த ஃபீடை சாப்பிட்டுச்சு, அதுக்கப்புறம் அங்கே வச்சுருந்த தண்ணியும் குடிச்சிட்டு மறுபடியும் பறந்துச்சு. ஸோ செட் ஆகிறதுக்கு எப்படியும் இன்னும் ஒரு 2-3 நாள் ஆகும். ஆனாலும் சில பேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வந்து நெஸ்ட் பாக்ஸஸ்லாம் ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. சில பேர்ட்ஸ் வந்து புறாக்கிட்ட சண்டைக்கு போச்சு, சில பேர்ட்ஸ் வந்து பட்ஜீஸை போயிட்டு வம்பு கிழத்துச்சு. நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரீ ஃப்ளைட்டில் பேர்ட்ஸ்லாம் விட்டுருந்தப்போ பார்த்தீங்கன்னா ட்ரீ செட்டப்லேயே வந்து ஒரு பிளேட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி அதில் வந்து ஃபீடு வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்து நிறைய ஃபீடு வந்து கீழே வேஸ்ட் ஆச்சு. ஸோ செடியும் அப்போ நிறைய இருந்ததுனால ஃபீடு நிறைய வேஸ்ட் ஆச்சு. ஸோ இந்த டைம் வந்து கீழே ஒரு கட்டை மாதிரி போட்டு அதுக்கு மேலே 2 ட்ரேயில் நான் சீட் மிக்ஸ் போட்டிருக்கேன். நம்ம கீரை ஏதாவது போடுற மாதிரி இருந்தாலும் ஒரு பிளேட்டில் வச்சு அது மேலே வச்சுட்டா பேர்ட்ஸ் வந்து ஃபீடு எடுத்துக்கும். நான் ஃபீடு வச்சு ஒரு 1/2 hour வந்து பேர்ட்ஸ் வந்து கிட்டேயே வரல, அது ஃபீடு இருக்கிறதே அது பார்க்கல. அதே மாதிரி அந்த கட்டையில் உட்காந்து நம்ம வச்சுருந்த பான் செட்டப்பையும் வந்து பேர்ட் பார்த்துட்டே இருந்துச்சு. ஆனால் இறங்கிறதுக்கு ரொம்ப யோசிச்சுது. சில பேர்ட்ஸ் மட்டும் ஆல்ரெடி இதில் தண்ணி குடிச்சிருக்கு முன்னாடி, மற்ற பேர்ட்ஸ்லாம் இந்த மாதிரி அதுக்கு தண்ணி குடித்து பழக்கம் இல்லை. ஸோ அதனால் ஆரம்பத்தில் ரொம்ப பயந்துச்சு, அதுக்கப்புறம் அப்படியே ஒன்று ஒன்றா செட் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு சில பிளான்ஸ்லாம் ஆட் பண்ணலான்னு ஐடியா இருக்குது. இப்போதைக்கு இருக்கிற 1-2 பிளான்ஸ் மட்டும் தான் வச்சுருக்கேன். ஒரு 1 week பார்ப்போம் பிளான்ஸ்லாம் எந்த அளவுக்கு பேர்ட்ஸ் டேமேஜ் பண்ணுதுன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் எந்த பிளான்ஸ் எல்லாம் டேமேஜ் பண்ணாதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான்ஸை வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். மெயினாக ஃபுல் வேலையை முடிக்கிறதுக்கு முன்னாடி பேர்ட்ஸை ஓப்பன் பண்ணி விட்டது பார்த்திங்கன்னா, நான் ப்ரீடிங்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு 2 months முன்னாடியே வந்து எல்லா பேர்ட்ஸையும் பிடிச்சி ஒரே கேஜில் போட்டு வச்சுருந்தேன். அந்த கேஜும் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன கேஜாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ப்ரீடிங்கும் ரொம்ப நாள் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் ஒரு 90% ஒர்க் முடிஞ்ச உடனே நான் பேர்ட்ஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன், அப்படியே மற்ற வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கலான்னு. அதுவும் சின்ன கேஜில் வச்சு பேர்ட்ஸை பார்த்துட்டு நம்ம இந்த பெரிய கேஜ் ஃப்ரீ ஃப்ளைட்டில் விட்டுட்டு நம்ம உட்காந்து பார்க்கும்போது, நம்ம நடந்து பார்க்கும்போது ஃபீலே வேறு லெவலில் இருந்துச்சு. சில பேர்ட்ஸ் எல்லாம் நான் சொன்ன மாதிரி நெஸ்ட் பாக்ஸை வந்து ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதில் ஃபஸ்ட்டு பேர் பார்த்திங்கன்னா இந்த மாவு மாஸ்க் தான். நம்ம கேஜ் ஓப்பன் பண்ணி விட்டதும் லாஸ்ட்டாக வெளியே வந்த பேர் வந்து இந்த மாவு மாஸ்க் தான். ஆனால் ஃபஸ்ட்டு நெஸ்ட் பாக்ஸ் ஆக்சஸ் பண்ண ஆரம்பித்ததும் இந்த பேர் தான்.
ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்க நிறைய கேஜஸ் எல்லாமே நம்ம டிஸ்மேண்டில் பண்ண போகிறோம். ஸோ இடமும் இன்னும் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். டோரும் பார்த்திங்கன்னா சிங்கிள் டோர் தான் போட்டிருக்கேன், இன்னும் செகண்ட் டோர் வந்து போடலை. அதுவும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் கேஜஸ்லலாம் ஒரு சில கேஜஸில் புறா இருக்குது, ஒரு சில கேஜஸில் ஆப்ரிக்கன் லவ்பேர்ட்ஸ் வந்து முட்டை வச்சுருக்கு. ஸோ அதனால் கேஜஸ் எதுவும் டிஸ்மேண்டில் பண்ணாமல் இருக்கேன். காக்டெயில்ஸ் மட்டும் கேஜில் வச்சுட்டு மற்ற கேஜ் எல்லாமே டிஸ்மெண்டில் பண்ணுற மாதிரி தான் ஐடியா. ஸோ அதெல்லாம் நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இனிமேல் வரப்போகிற வீடியோஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.